என்னோட குருநாதர் சாத ஐயாவை வணங்கி தூங்குகின்றேன். இன்றைய பண்பாட்டு வாழ்வியல் நெறி பார்த்தீங்கன்னா விழா. எதுக்கு விழா கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வழுக்கி விழாமல் இருக்கிறது விழா கொண்டாடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெரு விழாக்கள் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா கொண்டாடுறோம். என்ன விழா கொண்டாடுறோம்? குழந்தைகளுக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறோம், குழந்தை பிறந்த உடனே தொட்டில் விழா கொண்டாடுறோம், அப்புறம் பெயர் சுட்டி விழா கொண்டாடுறோம், வருடந்தோறும் பார்த்திங்கன்னா பிறந்தநாள் விழா கொண்டாடுறோம். அந்த குழந்தை பிறந்து பூப்பு இதில் பெண்ணாக இருந்தால் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நேரட்டை விழா கொண்டாடுறோம், அப்புறம் திருமண விழா கொண்டாடுறோம், அப்புறம் கல்யாணம் முடிச்ச பிறகு தான் வருஷா வருஷம் பார்த்தவங்க அவங்க திருமண நாள் அப்படின்னு விழா கொண்டாடுறாங்க. இது ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் விழாக்கள், மாதம் மாதம் சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி விழா தமிழ்நாடு போய் இருக்கிற முருகன் கோயிலில் பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள் நடக்கும். இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கல்யாணம் நடக்கும், மீனாட்சி அம்மனுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கல்லறுகள் ஆற்றில் இறங்குற விழா நடக்கும். வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் நட்சத்திரத்தில் நிறைய விழாக்கள் நடக்கும். அதுக்கடுத்தது வைகாசிக்கு அடுத்தது ஆணி, ஆணி மாதம் பார்த்திங்கன்னா ஆணி திருமஞ்சனம் விழா நடக்கும். அதாவது சிதம்ப நடராஜ கோயிலில் திருவிழா நடக்கும், பெரிய பெரிய கோயில்களில் பார்த்திங்கன்னா நடக்கும். அதுக்கடுத்தது ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு விழா, ஆடி பதினெட்டு எல்லா ஆறுகள்லையும் பார்த்திங்கன்னா தண்ணியை வரவழைச்சி அதுக்கு விழா எடுப்பாங்க. இருக்கிற மாரியம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லா மாரியம்மன் கோயில்லையும் பார்த்திங்கன்னா மழையை வேண்டி மாரியம்மனுக்கு விழா எடுப்பாங்க, கூழ் ஊற்றுதல் சாகை வார்த்தல் அப்படி விழா நடக்கும். அதுக்கடுத்து ஆடி போய் ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பிறந்தநாள் விழா நடக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா நடக்குன்னா சரஸ்வதி பூஜை, எல்லா தொழில் கருவிகளுக்கும் பார்த்திங்கன்னா பூசை போட்டு அதை வந்து எல்லா கடைகளும் படைப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா புரட்டாசிக்கு ஐப்பசி தீபாவளி விழா, தீப ஒளி திருநாள் விழா. அப்புறம் கார்த்திகை மாதம்னா கார்த்திகை தீப விழா. மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் பூரா விழா தான், காலையில் அஞ்சரை மணி நாலரை மணிலாம் ஏந்திரிச்சு வீட்டில் கோலம் போட்டு பார்த்திங்கன்னா திருப்பள்ளி கழிச்சின்னு பார்த்திங்கன்னா திருப்பாவை திருப்பாவையெல்லாம் பாட்டிக்கிட்டு பஜனை போயிட்டு இருப்பாங்க. தை மாதம் பார்த்திங்கன்னா தமிழர் திருநாள் பொங்கல் விழா. அதே மாசி மாதம் மாசி மகம் கடலில் பார்த்தீங்கன்னா எல்லா தீர்த்தவாரி சாமிகளையும் கொண்டு போயிட்டு கடலில் குளித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு விழா கொண்டாடுவோம். அதுக்கு பங்குனி மாதம் பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரம் வந்து முருகன் கோயில் எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா விழா நடக்கும். அப்போ என்ன காரணம் பார்த்தீங்கன்னா 12 மாதத்துலேயும் 12 விழாக்கள் நடக்குது, வீட்டில் தெருவில் ஊரில் விழாக்கள் நடக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் பார்த்திங்கன்னா ரம்ஜான் விழா கொண்டாடுறாங்க, அதுக்கடுத்து பக்ரீத் விழா கொண்டாடுறாங்க, கிறிஸ்தவர்கள் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுறாங்க, ஆங்கில புத்தாண்டு திருவிழா கொண்டாடுறாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, நவம்பர் 14 பார்த்தீங்கன்னா குழந்தைகள் தின விழா, அப்புறம் பார்த்தீங்கன்னா June 21 இன்டர்நேஷ்னல் யோகா டேன்னு சொல்லிட்டு நிறைய விழாக்கள் கொண்டாடுறோம். அப்புறம் ஆண்டு விழா கொண்டாடுறோம். அப்புறம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விளையாட்டில் பார்த்தீங்கன்னா பரிசளிப்பு விழா நடக்கும். இப்போ பள்ளிகளில் கல்லூரிகளில் பார்த்தா விழாக்கள். அப்போ தொடர்ந்து நம்ம நாடு பூராவும் வீடு பூராவும் தெருக்கள் பூராவும் ஊர் பூராவும் இவ்வளோ விழாக்கள் எதுக்காக நடக்கும்னா, வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் நம்ம வழுக்கி விழாமல் இருக்கிறதுக்கு விழா கொண்டாடுறோம். இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த சொல்லு தான் பார்த்திங்கன்னா பொருளாகுது, பொருள் தான் உணர்வாகுது. இந்த சொல்லையும் பொருளையும் உணர்வு புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்தாலே வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் வழுக்கி விழாமல் இருக்கலாம். இதுதான் விழா. ஆத்ம நமஸ்காரம்.